அனுபவங்கள் நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். ஸோ அந்த அனுபவங்களின் ஷேரிங் தான் இந்த லாஸ்ட் செஷன். இது வந்து உங்களுக்கு மட்டும் இல்லை, மற்ற பலருக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த வகையில் யூஸ்ஃபுல் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா, இது நம்ம ப்ரோக்ராம் ஃபுல்லாகவே யூடியூப்பில் அப்லோட் பண்ணுவோம். ஸோ உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டு, என்ன தான் மற்றவங்க பேசியிருந்தாலும் உங்களுடைய கண் பார்வையிலிருந்து அவங்கள் கேட்கும்போது அதனுடைய மதிப்பு மிக அதிகமாக இருக்கும். ஸோ உங்களுடைய சிறந்த அனுபவங்களை இப்போ இங்கே நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். எல்லோருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் சரவணன், விருதுநகர்லேருந்து வரேன். கிட்டத்தட்ட ஐயாவுடைய கான்செப்டில் வந்து ஒரு 2 இயர்ஸ் தான் நான் அதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி ஒரு 10-15 வருஷமாகவே வந்து இந்த மாதிரி தேடல் வந்து இருந்துக்கிட்டே தான் இருந்தது. மேரேஜ் பண்ணி கொஞ்சம் வருஷத்துலேயே அந்த தேடலுக்கான தேவையும் வந்துருச்சு. அதனால் ஒவ்வொரு இடமா வந்து சர்ச் பண்ணி ஒவ்வொரு நிறையா அமைப்புகள் போயிருக்கேன், நிறையா கற்றுக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொரு இடங்களையும் போயிட்டு வந்த பிறகு ஏதோ ஒன்று கற்றுக்கிட்ட மாதிரி இருந்தது. ஏதோ ஒன்று கற்றுக்கிட்டு சிலருக்கு யோகா பண்ணி கொடுக்குற, இந்த உடம்பு சரியில்லையா இந்த யோகா பண்ண, இது பண்ண, இது பண்ணால் சரியாக போயிடும். நம்ம உடம்பு சரியில்லாமல் இருப்போம், நம்ம ஃபாலோ பண்ண மாட்டாதுன்ற அவசியம். ஆனால் அதை கற்றுக்கிட்டு நம்ம, அது என்னுடைய நாலேஜ் கிடையாது, போன இடங்களில் கற்றுக்கிட்ட நாலேஜை வந்து நான் நிறைய இடங்களில் ஷேர் பண்ணியிருக்கேன். நான் ஓஷோவாக இருக்கட்டும், நிறையா இது நிறைய அமைப்பு நிறையா பெரிய பெரிய விஷயங்கள்லாம் படித்து நாலேஜாக, அவங்களுடைய கருத்தை என்னுடைய நாலேஜாக வச்சுக்கிட்டு அதை நான் வெளியே ட்ராவல் பண்ணும்பொழுது நிறைய இடங்களில் பேசும்போது, பரவாயில்லையே சரவணன் இவ்வளோ அறிவாக பேசுகிறானே அப்படிலாம் நினைப்பாங்க. ஆனால் எனக்குள்ளே தான் தெரியும், இது என்னுடைய நாலேஜ் கிடையாது, என்னுடைய அனுபவம் கிடையாது, இது என்னுடைய அறிவு. நான் கற்றுக்கிட்டது வெளியே கற்று இன்னொருத்தங்களுடைய அறிவை நான் வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கேன்றதை எனக்கு அப்போ புரியலை. அதனால் எனக்கு தேடல் இருந்துகிட்டே இருந்துச்சு, திருப்பி திருப்பி எவ்வளோதான் இருந்தாலும் அது நிறைவேடாமல் இருந்துகிட்டே இருந்துச்சு. இந்த ஐயா கிட்டே வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு அந்த இப்போ இதுவரைக்கும் என்ன கற்றுக்கிட்டீங்களோ அதெல்லாம் அப்படியே கம்ப்ளீட்டாக விட்டுட்டு இதுவரைக்கும் சேர்த்து வச்சதான் தூக்கி போட்டுருங்க விட்டுட்டு, அப்போ தான் மொதல் மொதல் நம்மளை யார் நான் யாருன்னு பார்க்க ஆரம்பிச்சதே வந்து ஐயாட்ட வந்ததுக்கப்புறம் தான். இதுக்கப்புறம் வந்து எனக்கு தேடலே எங்கேயும் இல்லாமல் போச்சு. ஏன்னா ஐயா சொல்கிற ஒவ்வொரு கான்செப்ட்டுமே வந்து அவர் கற்பனையாக நம்ம எங்கேயும் வெளியே கொண்டு போய் சொல்ல வேண்டியதில்லை, ப்ராக்டிக்கலாக ஒவ்வொரு செகண்ட் அது ஒவ்வொரு செகண்டுமே இப்போ நம்ம அனுபவிச்சிட்டே தான் இருக்கோம். அவ்வளோ மைன்யூட்டாக சாதாரண விஷயம், பிரம்மாண்டமான விஷயத்தை தான் மிக எளிமையாக சிம்பிளாக சொல்கிறதுனால நமக்கு புரியாத, ஆரம்பத்தில் புரியாத மாதிரி இருக்குது. பட் நம்ம டே டு டே லைஃப்பில் வந்து செகண்ட் நம்ம அதுவும் அனுப்பிச்சுட்டே இருக்கோம். நான் இப்போ அனுப்பிச்சிட்டே இருக்கிறதுனால தான் எனக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் எனக்கு இங்கே வர தோணுது, இல்லைன்னா வெளியிடங்களுக்கு வேறு எங்கேயும் போக தோணலை. இந்த அமைப்புக்கும் போனால் அது தெரியல, இப்போ என்ன தெரியுதுன்னா மித்த அமைப்புகள்லேருந்து நிறையா பார்க்கும்பொழுது, ஓஹோ அவங்க இதனால் இதைத்தான் இப்படி சொல்கிறாங்களோ, இதுதான் ஐயா அதை சிம்பிளாக இப்படி சொல்கிறாரு. அப்போ பெரிய பெரிய மகான்களில் கூட ஈஸியாக கம்பேர் பண்ணி பார்க்குது, அவங்க ரொம்ப பெரிய விஷயமாக சொல்லுவாங்க, அதை நம்ம சிம்பிளாக ஒரு ஐயா சொல்கிற கான்செப்டில் பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளாக அதை எடுத்துடலாம், ஓ இவங்க இதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்குது. அதனால் வந்து ஐயா சொன்ன இந்த அகம்புறம்னு புரிஞ்சதுக்கப்புறம் தான் இப்போ எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அப்படியே கேஷுவலாக அதுச்சாலும் போய்கிட்டே இருக்குது. அதனால் எப்போல்லாம் எனக்கு டைம் கிடைக்குதோ இங்கே வர்றதுக்குலாம் எனக்கு சந்தோஷமாக இருக்குது, அதனால் இங்கே வந்திருக்கேன். நன்றி, தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் ரகுநாதன், எனக்கு வயசு 64, நான் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன். நான் இந்த இது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த இது இருந்தது, அதாவது இந்த அகத்தை அப்படியே ஊட்டணுங்கிற எண்ணம் இருந்தது. ஒரு வாட்டி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஐயாவோட புக்கை பார்த்தேன், நம்ம கான்செப்ட் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் உள்ளே போகணும்னு சொல்லிட்டு ஒரு 9 வருஷத்துக்கு முன்னாடி நானே சேலத்துக்கு வந்து அத்தனை புக்கையும் வாங்கிட்டு போய் படித்து அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இது பண்ணிட்டு இது இந்த அகத்தை அப்படியே விடுறதுனால என்ன பயன் அப்படின்னா, என்னோடய லைஃப்பில் என்னால் வெளி இதில் நிறைய ஃபோக்கஸ் பண்ண முடிஞ்சது, வாழ்க்கையில் மேலே மேலே உயர முடிஞ்சது, நிறைய உயர்ந்துருக்கேன். அந்த ஒரு நல்ல கான்செப்ட் அது. ஆனால் நான் ஐயாவை நேரடியாக பார்க்கல, அவரோட ப்ரோக்ராம் அட்டன் பண்ணல, அதை வந்து கேட்கணும், அவர் கூட உட்காந்து பார்க்கணுங்கிறதுக்காக நான் இதை வந்து அட்டன் பண்ணேன். பட் இந்த ப்ரின்ஸிபலை நான் ஃபாலோ பண்ணுறேன், இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தேங்க்யூ. எல்லாத்துக்கும் வணக்கம். என் பேர் வினோத், நான் இங்கே சேலத்துலேருந்து வந்திருக்கிறேன். நான் அதிகமாக யூடியூப்பில் ஐயா வீடியோ நிறைய கேட்டிருக்கிறேன். அதை கேட்ட பிறகு இங்கே கிளாஸ் வரலாம் அட்டன் பண்ணலான்ட்டு வந்தது. ஆனால் இங்கே எல்லாம் ஒரு குடும்பமாக வந்து இப்படி கிளாஸ் அட்டன் பண்ணது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. நான் நல்லா தெளிவாக இருக்கிறேன், மனசை பற்றி நல்லா ஃப்ரீயாக விடுறது தான் அப்படின்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு எல்லாம் ஒன்றா இருந்து நம்ம கற்றுக்கிட்டது எனக்கு மிக மிக சந்தோஷமாக இருக்குது. நன்றி.
வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் மாரி, சென்னையிலேருந்து வந்திருக்கேன். இங்கே ஐயாவோட வீடியோலாம் இதெல்லாம் புக் எல்லாமே ஒரு 15 நாள் அந்த முன்னாடி தான் எனக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி ஐயாவை பற்றி தெரியாது. படிக்க ஆரம்பித்ததுலேருந்து எனக்கு வந்து பழைய கவலைகள், அந்த பயம், இது மாதிரி எல்லாத்துலேருந்து விடுதலை கிடச்சிருக்கு. இப்போது முன்னாடி வந்து நான் என்ன நினப்பேன்னா, மனசில் தோன்றது எல்லாமே நானாக உருவாக்கிக்கிட்டு இருக்கேன், தேவையில்லாமல் நானே பண்ணிக்கிட்டு இருக்கேன், இது வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நானே அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தேன் முன்னாடி. ஆனால் அது கண்ட்ரோல் பண்ணாமல் டபுள் ட்ரிபிளாக தான் வந்துக்கிட்டு இருந்துச்சு. என்னால் இது பண்ணவே முடியலை. எப்போ ஐயாவோட வீடியோ புக்கு எல்லாமே படிக்க ஆரம்பித்தனோ அப்போ தான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிச்சிச்சு. உடனே நான் விடலை, இந்த கண்டிப்பாக வந்து அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அட்டன் பண்ணேன். இப்போ தான் எனக்கு புரியுது என்ன தப்பு பண்ணியிருக்கோம், இவ்வளோ நாள் என்ன தப்பு பண்ணியிருக்கோம், ஏன் இவ்வளோ நாள் வேஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி தெரியுது. இனிமேல் சந்தோஷமாக இருப்பேன்னு சொல்லி நம்புகிறேன் சார். நன்றி ஐயா, ஞானமணி சார், சரவணன் சார், சார் லால் சார், எல்லாத்துக்கும் நன்றி. நன்றி சார், ரொம்ப நன்றி. இவ்வளோ ஒரு எல்லோரும் ஒரு சுயநலம் இல்லாமல் இந்த மாதிரி பண்ணுறாங்க, இது வந்து எங்கேயுமே இல்லை. எல்லா யூடியூப் எல்லாமே நான் சர்ச் பண்ணி தான் பார்த்துருக்கேன். நான் ஒரு 2 வருஷமாக இதை மாதிரி பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். எல்லாருமே வந்து அவங்க சுயநலம் சொல்லலை, அவங்களோட இது இருக்குது, அவங்களுக்கு தெரியுது, ஆனால் சொல்லி கொடுக்குறாங்க, எல்லாமே சொல்லி கொடுக்குறாங்க. ஆனால் வந்து அவங்க கொஞ்சம் எதிர்பார்க்குறாங்க. யூடியூப்பில் பாதி போடுறாங்க, அதை பார்த்து நம்ம செய்கிறோம். ஆனால் வந்து அது வந்து கொஞ்சம் நேரத்துக்கு தான், அதோடய எஃபெக்ட் வந்து கொஞ்சம் நேரம் தான் இருக்குது. நம்ம சரி ரைட்டு, நம்ம எல்லாமே அதை பார்த்து நம்ம செய்கிறோம், அவங்க சொல்கிற எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணுறோம், நமக்கு எல்லாமே சரியாகிற மாதிரி தெரியுது. ஒரு நாள் இருக்குது, 2 நாள் இருக்குது, திரும்ப 3வது நாள் ஸ்டார்ட் ஆகிடுது, திரும்ப இருந்து 2 நாளுக்குள்ளே சேர்த்து வச்சு சாப்பிடுது. அதனால் அதை வந்து அது அப்போ என்னால் தெரியலை என்ன செய்கிறோன்னு சொல்லி தெரியலை. எப்போ இங்கே வந்தனோ எனக்கு எல்லாமே தெரிஞ்சிச்சு. ரொம்ப நன்றி சார், எல்லாத்துக்கும் நன்றி சார். இந்த சுயநலம் இல்லாமல் பண்ணுறதுக்கு இது வந்து நாங்கள் பே பண்ண அமௌண்ட்டு வந்து நாங்கள் தங்குறதுக்கும் சாப்பிட்றதுக்கு மட்டும்தான், அது இவங்க வந்து அதை அந்த இந்த செலவு மட்டும்தான் அவங்க இது பண்ணியிருக்காங்க. வேறு எக்ஸ்ட்ரா அவங்க எந்த அவங்களோட இதுக்காண்டி எதுவுமே வாங்கலை. ரொம்ப எல்லாருமே வந்து நீங்கள் அட்டன் பண்ணி உங்களோட வாழ்க்கையை வந்து நீங்கள் இது பண்ணணும், தப்பாக நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற எல்லாருமே வந்து இது தெரியணும். நம்ம மனசை பற்றி புரியாமல் மனசை எல்லாருமே அடக்க நினச்சிக்கிட்டு இருக்கோம், அடக்கி நல்லா நீ நம்ம வரக்கூடாது, எல்லா உணர்ச்சி அது எல்லாம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறோம். இன்னமே அப்படி இது பண்ணக்கூடாது. நம்ம வர்றதை வெளியே விட்டுட்டு நம்ம வெளியே நடக்கிற செயல்களை மட்டும் தான் பார்க்கணும். உள்ளே நடக்கிற எதையுமே நம்ம பார்க்கணுமே தேவையில்லை. புறத்தில் மட்டும் நம்மளோட எல்லாத்துக்கும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்க நல்லது செஞ்சுட்டு நம்மளும் நல்லா இருக்கணும். இதுதான் வந்து நான் சொல்கிறேன். நன்றி, நன்றி சார், ரொம்ப நன்றி சார். எல்லாத்துக்கும் நன்றி, தேங்க்யூ சார். புதுசாக வர்றவங்களுக்கு ஒரு இது சொல்கிறேன், நீங்கள் பழசு எந்த நாளும் வச்சுக்கோங்க, அதை அங்கே விட்டுட்டு வந்துட்டு சார் என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும் கேளுங்க. நீங்கள் வச்சுருக்கத விட கம்பேர் பண்ணி அவங்களுக்கும் தொந்தரவு கொடுக்காதீங்க. நீங்கள் வச்சுருக்க அனுபவத்தை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, வந்து கேளுங்க. நீங்களும் முதல்ல கேட்டுட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு அப்படி முதல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் அப்படி கேட்டு இது பண்ணுங்கள். நீங்கள் அதை வச்சுட்டு அந்த இது சரியில்லை, இது சரியில்லைன்னு சொல்லி ஒவ்வொன்றா கம்பேர் பண்ணாதீங்க. சட்டை வெளியே இருந்து வாங்கி இது சரியில்லை அது சரியில்லைன்னு செக் பண்ணலாம். இது நீங்கள் மனசை வந்து அதை மாதிரி செக் பண்ணாதீங்க. இவங்க சொல்கிறத கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இது பண்ணுங்கள். சரி, வாங்க. நன்றி. எஸ் நம்ம மனசில் தோன்றுகிற உணர்வுகளை நம்ம நிர்வாகம் பண்ண தேவையில்லைங்கிறது வந்து நம்மளுக்கு தெளிவாக புரியுது. ஸோ இதுக்கு முன்னாடி எப்படி நிர்வாகம் பண்ணலாம், ஏன் வருது, இது வந்துக்கிட்டே இருக்க அப்படிங்கிற மாதிரி சிந்தனைகள் இருந்துச்சு. நான் போன மாதம் அந்த சென்னையில் ஒரு முகாமில் வந்தேன். ஸோ என் மனசு தெளிவாக இருந்தது, சுற்றி உள்ள சூழ்நிலை தான் குழப்பி விட்டுடுச்சு. ஸோ அது குழப்பம் அப்படி தான் இருக்கும் சூழ்நிலை அப்படிங்கிற மாதிரி இப்போ அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அதாவது அது அப்படி தான் இருக்கும், நம்ம எதுவும் பண்ண வேண்டிய தேவையில்லை, இந்த உணர்வுகளும் இப்படி தான் இருக்கும், அதுக்கு நம்ம முக்கியத்துவம் எதுவும் கொடுக்க தேவையில்லை. இந்த அப்படிங்கிற அந்த புரிதல் அதை கொண்டு போய் நிர்வாகம் பண்ண வேண்டாங்கிற கொஞ்சம் கொஞ்சமாக தான் அப்ளை பண்ணுறேன் இப்போ. ஸோ போக போக ரிசல்ட் கிடைக்கணும் கட்டாயமாக நம்புகிறேன். என் பேர் தனபால், நான் ஒசூர்லேருந்து வர்றேன். இது பொதுவாக மனதில் பயம், நிறைய பிரச்சனைகளால் வந்தேன். போனமே ப்ரோக்ராம்லேயே கலந்துக்கிட்டேன், நவம்பர் மாதம் நடந்த ப்ரோக்ராம்லேயே கலந்துக்கிட்டேன். அது கலந்துக்கிட்டு 3 நாள் கலந்துட்டு வீட்டுக்கு போனதுலேயே ஒரு 85% வந்து எல்லாம் ஃப்ரீ ஆகிட்டேன். எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தனா அத்தனையும் ஃப்ரீ ஆச்சு. அதனால் பொருளாதார விரயம், வீட்டில் பிரச்சனை, இதெல்லாம் நிறையா இருந்தது. எல்லாத்தையும் வந்து அதிலிருந்து வெளியே வந்துட்டேன். பார்த்தீங்கன்னா
இன்ன கொஞ்சம் பிரச்சனை இருந்ததும் நீங்கள் வந்து ஒரு மன நிறைவோடு இருக்கிறேன். பார்த்தீங்கன்னா எந்த நேரமும் ஃபோன் பண்ணால் அதை எடுத்து சரவண சாரும் இவர் ஜீவமணி சாரும் அதை அட்டன் பண்ணி பேசினாங்க. அதே ஒரு வந்து நமக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதை விட இன்னொன்று என்ன சொல்லணும்னா, தனக்கு கிடைச்சதை தான் மட்டும் வச்சிக்காமல் இன்னொருத்தர் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்கள்ல, அதே மிகப்பெரிய விஷயம். அது பலன் எதிர்பார்க்காம கொடுக்குறாங்கன்னா, இப்போ மற்ற ஆளுங்களாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க, மாதம் எவ்வளோ கூட சும்மா ஒரு சின்னதாக ஒரு பயிற்சி மாரி ஏதோ ஒன்று கொடுத்துட்டு வசூல் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனால் எந்த ஒரு பலனும் எதிர்பார்க்காம தனக்கு கிடைச்சதை மற்றவங்களும் அனுபவிக்கணும், அது தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு நினைக்கிறதே பெரிய விஷயம். இன்றைக்கி நல்லா இருக்கிறதுக்கு காரணமே ஐயாவினுடைய இந்த முகாம் தான். இது வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி, நன்றி, நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் கார்த்திக். நான் சென்னையிலேருந்து வந்திருக்கேன். நான் உள்ளே வர இந்த பயிற்சி வரும்போது நான் ஐயாவை பற்றி யூடியூப்லலாம் பார்க்கல, புக்ஸ் எல்லாம் படிக்கலை. ஆனால் என் நண்பர்கள் மூலமா ஐயா வந்து மனதை கூறு கூறாக போட்டு ஒரு பிரித்து ஒரு டெஃபினேஷன் கொடுக்குற ஒரு ஞானி, இவர்கிட்ட போனால் நிறைய விஷயங்கள் கிடைக்கும் அப்படின்னு நினச்சேன். நானும் பல பயிற்சிகள் முயற்சிகள் ஐயா சொன்ன மாதிரி பண்ணியிருக்கேன், நிறைய அனுபவங்கள் கிடச்சிருக்கு, அதில் லயிச்சிருக்கேன், என்ஜாய் பண்ணியிருக்கேன். பட் என்னால் எனக்குன்னு ஒரு பல டெஃபினேஷன் இருந்தது. ஒரு ஞானம்னா ஹாப்பினஸ் 24/7, ஞானினா எப்போ பார்த்தாலும் சந்தோஷமாக ஒரு கிரேஸ்ஃபுல்லாக பிளெஷ்ஃபுல்லாக இருப்பார் அப்படின்னு நினச்சிட்டு நானும் அதை அனுபவிக்கத்தான் வந்தேன். நான் ஐ வாண்ட் டு பி வெரி ஃப்ராங்க் வித். இவங்க மட்டும் எப்படி சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க, எப்போ பார்த்தாலும் ஒரு டெஃபினேஷனில் இருக்காங்க, நான் அந்த டெஃபினேஷனை அனுபவிக்கணும் அப்படின்னு தான் வந்தேன். எனக்கு நிறைய அனுபவம் கிடச்சிது. ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அனுபவம் என்னென்னா, ஐயா கூட காலையில் ஒரு ஞான வாக்கிங் போவோம். ஞான வாக்கிங் போகும்போது என்ன ஆகும்னா, ஐயா நானும் என் நண்பர்கள் ரெண்டு பேர் தான் வந்தோம். மொதல் மொதல் ஐயாவை பார்த்தோம், அவரை பார்த்து வணங்கிட்டு வாங்க போகலாம் அப்படின்னு சொன்னார். வாக்கிங் கிளம்பினோம். வாக்கிங் ஒரு தடி எடுத்துகிட்டு நடந்து போனார். ஐயாவோட ரெண்டு நாய்கள் நடந்து வந்தது, அவர் வளர்க்குற நாய்கள் தான். போன அடுத்த நிமிஷமே அந்த நாய் சும்மா இல்லாமல் பக்கத்து தோட்டத்தில் உள்ளே போந்து அதில் இருக்கிற கோழிகள் எல்லாத்தையும் விரட்டிட்டு எல்லாத்தையும் மிரட்டிட்டு திருப்பி ஓடி வந்தது. பார்த்துட்டு அது பண்ணது தப்பு தான், சும்மா அது வந்து இட் இஸ் ட்ரைங் டு ப்ரூவ் டு த மாஸ்டர் தட் ஐ எம் வெரி ஒபீடியன்ட் அப்படின்னு சொல்ல ட்ரை பண்ணுது. அதை பார்த்தோன்னே நான் வந்து நினச்சேன், ஓ இவர் எப்படி ப்ரூவ் பண்ணுற அப்படின்னு நான் சிரிச்சுட்டு நான் வந்து ரொம்ப நல்லவன் காட்டுற மாதிரி அமைதியாக இருந்தேன். ஐயா முன்னாடி போயிட்டு இருந்தார், குச்சி தடி வச்சுருந்தார். ஒரு செகண்ட் யோசிக்கலை, குச்சி எடுத்து பல்லாருன்னு ஒன்று அடித்தார் நாயை. அதை பார்த்துட்டு அவ்வளோ தூரம் அவர் கூட பக்கத்தில் போனவன் ரெண்டு ஸ்டெப்பு பின்னாடி போயிட்டேன். நான் எங்கே வந்திருக்கேன், நான் எங்கே வந்திருக்கேன்ற எனக்கு பயம் வந்துருச்சு. என்னடா ஞானி ஞானம் அப்படின்னா சம்திங், யார் நான் ஒரு சாமானியர், எனக்கு கிடைக்காத ஒரு விஷயம் போல் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு ஷாக். ரெண்டாவது உள்ளே போகிறோம், ஒரு மரக்கிளைகளாக இருக்குது அந்த பாதை வந்து ஒரு காட்டு பாதை தான், நல்ல அருமையான அனுபவம் இருக்கும், நீங்களும் வாங்க. போகும்போது மரங்களும் செடிகளும் இருந்தது. அடுத்தது அவர் ஒரு செகண்டு கூட யோசிக்கலை, குச்சி எடுத்து அந்த மரக்கிளைகள்லாம் டப்பு டப்புன்னு அடித்து நொறுக்கினார். ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் இருந்த பயிற்சி முயற்சியில் மரங்கள் இது மற்ற உயிர்கள் அப்படின்னா அதை தெய்வம் மாதிரி பார்க்குற மாதிரி தான். நான் இப்போயும் ஒரு மரம் பக்கத்தில் போனால் செப்பல் போட்டு போக மாட்டேன். அப்படி இருக்கிறவ என் முன்னாடி ஒரு ஞானி வந்து குச்சி எடுத்து மரக்கிளை எல்லாத்தையும் அடித்து நொறுக்கிட்டு இருக்கார். நான் பார்த்துட்டு மறுபடியும் ஷாக் ஆகிட்டேன், என்னடா நடக்குது அப்படின்னு. இதெல்லாம் என்னோட இருந்த ஆர்வத்தையும் கேள்விகளையும் நிறையா தூண்டி விட்டுருச்சு. அடுத்த நாள் ஆக்சுவலாக சப்ஜெக்ட்டுக்கு போகிறாங்க. அப்போ தான் தெரிஞ்சது ஞான வாழ்க்கை. நீங்கள் வந்து அதை அனுபவிக்கணும். நான் சொல்ல விரும்பல, வீடியோவில் பார்த்துருப்பேன். ஞான வாழ்க்கை, ஆன்மீக வாழ்க்கை வேறு, உலகியல் வாழ்க்கை வேறு இல்லை. ஞானின்றவன் வேற இல்லை, சாமானியரும் வேற இல்லை. ஒரு சின்ன மேட்டர் ஆஃப் டெஃபினேஷன் அண்டர்ஸ்டாண்டிங் தான். அது தெரிஞ்சிருந்தா நானும் ஞானி தான், நீங்களும் ஞானி தான். அந்த டெஃபினேஷனை ரொம்ப அழகாகவும் ரொம்ப தெளிவாகவும் ரொம்ப லயத்தோடனும் இங்கே சொல்லிக் கொடுக்குறாங்க. இங்கே சொல்லி கொடுக்குற ஐயாவாக இருந்தாலும் சரி, விளக்கம் செய்கிற ஜெயமணி ஐயா, சரவணன் சார், முத்துலட்சுமி மேடம், மற்ற எல்லாருக்குமே ரொம்ப, அவங்க குடும்பத்தார் உட்பட ரொம்ப லயத்தோடு ரொம்ப அனுபவபூர்வமாக அவங்களோட இதை ஷேர் பண்ணாங்க. நான் ரொம்ப கன்ஃபியூஷனில் வந்த ஒருத்த, ஒரு பிரம்மாண்டத்தை நோக்கி வந்தவன், இப்போ தான் நினைக்கிறேன் ஒரு சாதாரண ஒரு விஷயந்தான்,
ஒரு சாமானியர் எல்லாரும் நீங்களும் நானும் அடையக்கூடிய ஒரு விஷயந்தான். எட்டி பிடிக்க ஒரு விஷயத்தை தான் நம்ம இவ்வளோ நாளும் ஓடியிருக்கோம் தேடியிருக்கோம் அப்படின்னது. அது எனக்கு கிடைச்சதில் பயங்கரமான மன மகிழ்ச்சியில் இருக்கேன். அந்த மகிழ்ச்சியை விடுறதுக்கும் தயாராகவும் இருக்கேன், ஏன்னா அதுதான் ஞானம். ஸோ அதை சொல்லிக்கிட்டு இந்த அனுபவத்தையே ரொம்ப ரொம்ப அருமையாக ஆக்கினேன். ஃப்ரம் த டே ஒன் வனஜா மேடமாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு வந்தோடனே நான் மேம் நான் அப்படி வர்றேன் அப்படின்னோடனே சும்மா வாங்க சார், ட்ரெஸ்ஸு உங்களோட திங்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு வாங்க, வேறு எதுவுமே எடுத்துகிட்டு வராங்க, வீட்டுக்கு வாங்க சார், வீட்டுக்கு வாங்க அப்படின்னா யார் அது வீட்டுக்கு வாங்கினா அவ்வளோ ஒரு அன்பாவோ அரவணைப்பாகவோ அங்கே சமையல் பண்ணுறாங்க. எல்லாருமே ரொம்ப ப்ளசண்ட்டாக இந்த ஒரு என்டையர் ஜேர்னியை வந்து ஒரு ஹோம்லியாக ஒரு ப்ளசண்ட்டாக மாற்றின உங்கள் எல்லாருக்கும் கூட இருந்த அன்பர்களுக்கும் நன்றி. நன்றி. என் பேர் அம்பிகேஸ்வரன், நான் திருநெல்வேலிருந்து வரேன். எனக்கு 98 வேதா திருமர்சியில் சேர்ந்து பாரஸில் தேடல் இருந்துகிட்டே இருந்துச்சு. அதே ஒரு 10-12 வருஷம் அங்கே சர்வீஸோடு பண்ணிகிட்டு தான் இருந்தேன், நல்லா பண்ணிகிட்டு தான் இருந்தோம். சாம்ஜி இறந்தாங்க, அப்படி நான் அப்படியே வெளியே வந்துட்டோம், அப்படியே பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அப்போ தேடலில் நிறைய வேறு விஷயங்கள்லாம் போய் யோகா பண்ணி பண்ணி பார்த்து எல்லாம் பண்ணோம், ஆனால் நிறைய கிடைக்கல. என் நண்பர்கள்லாம் மணிராஜ் அவர்கள்லாம் இந்த மாதிரி யோகா தேவனம் இருக்காங்க யூடியூப்பில் பாரு அப்படின்னாங்க. அதை பார்த்து ஒரு 2 வருஷம் இருக்கும், பார்த்து 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 ஒரு வீடு கட்டினோம். வீடு கட்டினேன்னா ஒவ்வொரு நாள் டென்ஷனாக தான் இருக்கும். இது கேட்ட மாதிரி அப்போ சாமிஜியுடைய வீடியோ போட்டு போட்டு கேட்டு 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 அதே ஒரு தைரியம் வந்துருச்சு. என்னென்னு தெரியல, அது போட்டால் ஒரு தைரியம் வந்துடுது. போட்டு வீடு கட்டியும் முடிச்சாச்சு. அது இங்கே வரணும் வரணும் ரொம்ப எதிர்பார்த்தோம், ஆனால் அந்த இப்போ தான் சூழ்நிலை அமைஞ்சது, வந்தாச்சு, வந்து ஞானமும் பெற்றாச்சு. பெற்று இப்போ என்ன நினைக்கிறேன்னா, நம்ம ஒரு விதையாக இருக்கணும். இப்போ 2 விதை தான் இருக்கிறீங்க, நம்மளும் எல்லோரும் விதையாகி விருட்சமாக மாறி ஒரு ஊராக சென்று அடையணும் வேண்டிக்கிறேன். என் பேர் மரகதம், நாங்கள் ஊசூர்லேருந்து வரோம். போன ட்ரிப்பு வந்து வந்துட்டு போனோம், வந்துட்டு போன மாதிரிக்கு தெளிவு கிடச்சிது. ஆனாலும் ஒரு 15 நாளைக்கு முன்னே மறுபடியும் அவர் அந்த மாதிரி செய்யும்போது என்னென்னா எனக்கு ஒரு மனசுக்குள்ளே நம்ம கவலையாயிடுச்சு, என்னடா இப்படி இருக்குது அப்படின்னு. சரி போகலாம் போகலான்னு சொன்னாங்க, இருந்தாலுமே சரின்னு சொல்லியாச்சு. அப்புறம் நான் வரலன்னு சொல்கிறேன், அது மறுபடியும் அப்படி இருக்குதுன்னு. 2 நாள் வந்து சோஃபாலேயே படுத்துக்கிட்டே இருந்தேன், சமையலை செஞ்சுட்டு எதுவும் பையன் கூட ஏமா உடம்பு சரியில்லையா உடம்பு. அந்த மனசுக்குள்ளே அப்படியே என்ன இதுக்கு விடுவி கிடைக்கும் அப்படி அப்படின்னு ஒரு வேதனையில் தான் இருந்தேன். அப்புறம் சரி போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெடி பண்ணிவிட்டு அந்த மனசு நிம்மதி இல்லாமல் தான் வந்தேன், அலை மோதிட்டு வந்தேன். ஆனால் இன்றைக்கி வந்து அந்த படுத்திருந்ததுக்கு என்ன, நாம்பளே வந்து போய் கூப்பிட்டா கூட நம்ம வரலன்னு சொல்லிட்டு இருந்தோம், அது வீட்டில் இருந்திருந்தால் எந்த சூழ்நிலைக்கு போயிருக்கோம் அப்படிங்கிறத இப்போ இங்கே வந்து யோசிக்கிறேன். ஆனால் அங்கே அந்த சூழ்நிலையே வேறு மாதிரியாக இருக்கும். இப்போ வந்து சரின்னு தெளிவாக வந்ததுனால அதெல்லாம் நம்ம இனிமேல் செய்யக்கூடாது, அதே வந்து அதே போகுதுங்கிறது வந்து நமக்கு தெரியல. என்ன அதுக்கு செய்யணும் அப்படிங்கிறது முயற்சி பண்ணுறதுக்கு 2 நாளாக படுத்துருக்குறேன். சரியா சாப்பிட முடியல, உடம்பு ஒரு மாதிரி இருக்குது. எங்கள் பையன் ஆஸ்பத்திரிக்கு போகலாமா, ஏன் இப்படி படுத்துருக்குறேங்கிறான். அது வந்து என் மனசுக்குள்ளே அந்த ஃபஸ்ட்டு வந்துட்டு போனாலுமே அந்த தெளிவு என்னால் பண்ண முடியல. இங்கே வந்த மாதிரிக்கு அது ஒரு சந்தோஷமாக அது விட்டுட்டோம், அது நல்லது, அது பாட்டுக்கு அது நடக்கிறது நல்லதாக நடக்கணும் அப்படிங்கிற வந்து நம்ம வீட்டில் அதை நினச்சி எடுத்துக்க முடியல. இங்கே வந்து தான் நம்மளால் அது சரி பண்ண முடியுதுன்னு சொல்லி என் மனசுக்கு தோணுது. நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும். என் பேர் சங்கர், சென்னையிலேருந்து வரேன். நிறைய தியான முகாம்லாம் அட்டன் பண்ணியிருக்கேன், பட் இங்கே வந்து தான் வந்து எதுவும் தியானம் எதுவும் வீட்டில் போய் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அகம்னா என்ன, புறம்னா என்னன்னு சொல்லி, ஞானம்னா என்ன தெளிவாக கற்றுக் கொடுத்துருக்காங்க. பாரதியா அவர்களுக்கும் இந்த சபைக்கும் ரொம்ப நன்றி. வணக்கம். இந்த இடத்துக்கு வர்றதுக்கு முதல் காரணமே வந்து எங்கள் ஹஸ்பண்டுடைய நண்பர் மூலமாக தான் வந்தோம். அந்த இடத்துக்கு கூப்பிட்டு நடத்துக்கு முதல் காரணமும் என் ஹஸ்பண்ட் தான், அவர் இல்லைன்னா இங்கே வந்திருக்க முடியாது. நான் ரொம்ப கவலையாக இருந்தேன், ஆனால் எல்லாமே எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. அவருக்கு தான் ஃபஸ்ட்டு நன்றி சொல்லும், அப்புறம் எல்லாருக்கும் நன்றி.
மூணு நாள் வந்து எல்லாரும் அண்ணன் தம்பி மாதிரி ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். நன்றி. வணக்கம் எல்லாருக்கும். இந்த வயசில் இந்த அளவுக்கு, பிகாஸ் முன்னாடி எல்லாம் சொல்லியிருப்பாங்க தெரியுமா, ஃப்ரஸ்ட்ரேஷன், ஸ்ட்ரெஸ்ஸு, யூ கேன் கண்ட்ரோல் யுவர் எமோஷன்ஸ், இந்த வார்த்தையெல்லாம் கேட்கும் போது ஏதோ பெருசாக இருக்குது போல், நம்மளால் முடியாது, இந்த வயசுக்கு இது தேவையில்லாத வேலை, அந்த எல்லா சூழ்நிலை அப்படி க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க, இது இருந்தால் தான் இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே அவ்வளோ அவ்வளோ பெருசாக நம்ம எல்லாம் யோசிச்சுட்டு அந்த சூழ்நிலையிலேருந்து இங்கே வந்து கேட்கும் போது ஒன்றுமே இல்லை, நம்மளை இப்படி சொல்லி இந்த ஃபார்மெட்லேயே கொண்டு போயிட்டாங்க. இங்கே வந்து ஓ இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, நீங்கள் ஏன் இதெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லும் போது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு. புரிய அங்கே புரிஞ்சு நீங்கள் வந்து எதோ புரிஞ்சிக்கக்கூடாது, அங்கே எதோ கட்டுப்படுத்தக்கூடாது, அது ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளை இப்படிலாம் பண்ணியிருக்காங்க, நீங்கள் கண்ட்ரோல் எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம், சக்ஸஸ் இஸ் யார் எமோஷன் கண்ட்ரோலிங், அந்த ஒரு வார்த்தை நம்மளை அப்படியே மாற்றிட்டாங்க. மெடிடேஷன் ஐயா சொன்ன மாதிரி மெடிடேஷன்லாம் இருந்தால் அவங்க ஞானத்தை அடைஞ்சிடலாம், சம்மந்தமே இல்லாமல் இருக்குது, நம்ம எல்லாமே சம்மந்தப்படுத்திட்டாங்க, ஞானம் மெடிடேஷன் அந்த ஃபார்மெட்டில் கொண்டு போயிட்டு எதுவுமே இல்லை, உங்கள் கையில் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லும் போது புதுசாக இருக்கு இல்லையா, அக்செப்ட் பண்ணிக்க முடியாது டக்குன்னு. ஓப்பன் மைண்டடாக இருந்ததுனால ஓகே எனக்கு கொஞ்சம் ஏதோ புரிஞ்சுதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் இப்போது அதுலேருந்து ப்ராக்டிக்கலாக நம்ம அப்ளை பண்ணி நம்மளுக்கு வர டவுட்ஸோ இல்லை ஏதாவது பண்ணும் போது தான் நம்மளுக்கு புரிய வரும், முழுசாக தெரிஞ்சுக்க முடியும். தேங்க்யூ. பேர் கலா, நான் சேலத்துலேருந்து, சேலம் தான் இதே ஊர் தான். இங்கே வந்ததில் இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கார் வரணும்னு ரொம்ப எதிர்பார்த்தேன், அவர் வரல, போன ட்ரிப்பு வந்தப்பையும் அவர் வந்தாலும் இது வந்து எந்த ஒரு ப்ரோ எதுலேயுமே கலந்துக்க மாட்டார், அவர் ஒரு இதாக தான் இருப்பார். நம்ம வந்து வாழ்க்கையிலேயே ரொம்ப போராட்டத்தோடு இருந்து வந்ததுனால அவர் வந்து இந்த அடிஷ்னலுக்கெல்லாம் பற்றி பேசினார் இல்லைங்களா சாரு, அதை கேட்குறதுக்காக அவர் வரணும்னு சொல்லி விருப்பப்பட்டேன். அவர் இன்றைக்கி நைட்டு ஃபோன் பண்ணி கூப்பிட்டேன், அப்புறம் வரல, இருந்தாலும் இப்போ ஒரு 4-5 வருஷமாக தெளிவாக நல்லாயிருக்காரு. வந்து இந்த ப்ரோக்ராமுக்கு வந்து போன டைம் வந்துட்டு போனேன், இப்போ ஒவ்வொரு டைமும் இந்த தடவை நான் வரவே இல்லைன்னு சொன்னேன், எங்கள் அண்ணன் தான் பிடிவாதமாக இல்லை இல்லை பரவாயில்ல வந்துட்டு போகலாம் போயிட்டு வரலாம்வான்னு சொல்லி வற்புறுத்தி கூட்டிகிட்டு வந்தாங்க. வந்து ரொம்ப நல்லாயிருக்கு, 2 நாளைக்கு வீட்டு ஞாபகமே வர்றதில்லை, ரொம்ப ஜாலியாக இருக்குது. அது வெளியிலலாம் எங்கேயும் போனதே இல்லை, வெளியூருக்குன்னு போனதே எங்கள் அண்ணன் ஒசூருக்கு போனதுக்கப்புறம் தான் போய் அங்கே போய் 2-4 நாள் அப்படி தங்கிருந்துட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து வெளியில் எங்கேயோ வர்றதுன்னா எங்கள் வீட்டில் எங்கேயும் கூட்டிகிட்டு போக மாட்டார், அவர் வந்து டிரைவராக இருக்கிறாரு, அதனால் ஆரம்பத்தில் வந்து 5 நாள் 1 மாதம் அப்படி வண்டிக்கு போயிடுவாரா, அதனால் வீட்டுக்கு வந்தால் எனக்கு வெளியில் போகலாம் பிடிக்கலன்னு சொல்லி எங்கேயும் போக மாட்டோம், அப்படியே கொண்டு போயிட்டார். அப்புறம் இப்போல்லாம் வந்து இப்போ ஒரு 4 வருஷமாக தான் வாழ்க்கைனா என்னங்கிறது ஒரு ஜாலியாக போயிட்டுருக்குது, எதையும் நினைக்காம இந்த ஒரு 4 வருஷத்தில் கொஞ்சம் ஜாலியாக போயிட்டுருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கு. அதுவும் இங்கே வந்தால் எல்லாத்தையுமே மறந்துடுறோம், ரொம்ப ஜாலியாக இருக்குது. அதுவும் இப்போ நல்லாயிருக்கு, எல்லாருக்கும் நன்றி சொல்லி முடிச்சு. என் பேர் ஸ்ரீனிவாசன், நான் சென்னையிலேருந்து வரேன். நானும் ஒரு 4 வருஷமாக என்னைக்காவது ஞானத்தை கண்டுபிடிச்சிருவோன்றது தீவிர தேடுதலோடு பயங்கரமாக இறங்கி வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அப்போ தான் என் ஒய்ஃபை கூப்பிட்டு சொல்லுவேன், நானும் அடிக்கடியே இல்லையா நீ பைத்தியக்காரன் ஆகாமல் இருந்தால் சரி அப்படின்வா. ஓகே, அப்போ சரி இதுக்கு மேலே நான் எதுவும் பண்ண மாட்டேன், கொஞ்ச நாள் அமைதியாக இருப்பேன், அப்பப்போ என்னை ஸ்டாப் பண்ணுவேன், அப்பப்போ நிப்போ டிவி ஆன் பண்ண, அப்போ தான் நம்ம சந்தான காமெடி வரும், நாகூர் பிரியாணி உளுந்தூர் பேட்டை நாய்க்கு தான் கிடைக்குன்னா யாராலையும் தடுக்க முடியாதுன்னு வா, இதுதான் கேட்டுக்கோ உனக்கு அப்படின்வா. நானும் இப்படியே பயணிச்சுட்டு இருந்தேன், நிறைய போயிருக்கிறேன், தியானம் போயிருக்கிறேன், எல்லாம் போயிருக்கேன், எல்லாம் பண்ணி எல்லாம் நானும் பண்ணி பார்க்குறேன், அப்போதைக்கு நல்லாயிருக்கு, அது ஒரு இதாகவே இல்லாமல் இருந்தது, ஏதோ ஒரு மனைவி நிறைவாக ஏதோ ஒன்று இன்னும் நான் அடைய வேண்டியது ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்ற தேடுதல் போயிட்டே இருக்கும்போது தான் நடுவில் நம்ம ஜோசப் ஜெயராஜன்னு சொல்லிட்டு ஒருத்தரை சந்தித்தேன், அவருக்கு தான் முதல் நன்றி சொல்லணும், அவர் தான் எனக்கு இங்கே இது கொடுத்தாரு. ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்த பிறகு இன்னும் புக்ஸ் எதுவும் நான் படிக்கலை, அந்த ஞான விடுதலைன்ற புக்ஸ் ஒரு 1st 2 சாப்டர் படித்தோடனே முதல்ல அட்டன் பண்ணிட்டேன், நான் இங்கே வந்துட்டேன், இங்கே வந்துடலான்னு முடிவு பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ இங்கே வர அனுபவிச்சது கடைசியாக இதுதான் ட்ரைனிங் கடைசியாக போகணும்னு தான் சொல்லி அனுப்பிச்சேன் என் ஒய்ஃபு, ஸோ அவளுக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ரெண்டாவது நம்ம நாயகதை சொன்ன சரவணன் சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். அதுக்கப்புறம் ஜீவமணி சாருக்கும்,
அதுக்கப்புறம் சமைச்சு போட்ட அத்தனை பேருக்கும் வந்து ரொம்ப உணவுகள் எல்லாமே நல்லா இருந்தது. இயற்கை சூழல், இந்த இடம் எல்லாமே இப்படி ஒரு இடத்துல தான் கிடைக்கணும்னு இருக்குது. ஆனால் அது என்கிட்டே தான் இருந்திருக்கு, இவ்வளோ நாள் தெரியாமல் போயிருக்கு, அதுதான் பிரச்சனை. வச்சினே இவ்வளோ நாள் தேடின்னு இருக்கிறேன் நான். ஸோ ரொம்ப அங்கேருந்து போகும்போது ஒரு மன நிறைவோடு போகிறேன். இதுக்கு மேலே எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்லை. அது ரெண்டாவது நாளே என் ஒய்ஃபுக்கு ஃபோன் போட்டு சொல்லிட்டேன் நான். ஓகே, என்னது. ஸோ எல்லாருக்குமே கூட இருந்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நிறைய விஷயங்கள் நிறைய பேசணும் நைட்டு எல்லாருக்குமே. அவங்கள எல்லா எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இது யூடியூப்பில் மட்டும் போடாமல் இருந்தால் ரொம்ப சூப்பர். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் பார்த்தீங்க, நான் சென்னையிலேருந்து வரேன். எனக்கு ஒரு குழப்பமாக இருந்தது, ஒரு டென்ஷன் இருக்கும், ஒரு பதப்பட்டு இருக்கும். இங்கே வந்ததுலேருந்து அது ஒரு தெளிவு பிறந்திருக்கு. இதுக்கு மேலே நான் கரெக்டாக தான் இருப்பேன் அப்படின்ற நம்பிக்கையில் கண்டிப்பாக இருப்பேன். இதை எனக்கு சொன்ன ஜோசப் சேராஜ் அவர் தான் என்ன அழைச்சிட்டு வந்தாருங்க. அவருக்கு நன்றி, ஐயாவுக்கு நன்றி. நீங்கள் சொன்ன எக்ஸாம்பிள் ஒன்று ஒன்றும் அப்படியே ஒரு ஆழமாக பதிஞ்சிருக்கு. அது உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி. இந்த ஆறு படத்தில் வந்துட்டு ஒருத்தன் கேட்பாங்க, எந்தெந்த வயசில் நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது 25 வயசுலேருந்து ஆரம்பித்து 60 வயசு வரைக்கும் இந்த வயசில் எப்படி இருக்கணும், இந்த வயசில் எப்படி இருக்கணும்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே அவனுக்கு அப்படியே மூச்சு வாங்க ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து சூர்யா சொல்வா, அப்படி ஃப்ரீயாக விடுமாமே, அதெல்லாம் ஒரு இதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் நினச்சேன், அந்த இது பார்க்கும்போது சரி, இந்த பசங்க ஜாலியாக சொல்லுவாங்க இல்லையா பேசுகிற மாதிரி, ஃப்ரீயாக விடுமாமே ஃப்ரீயாக விடுமாமன்னு சொல்லிட்டு அது மாதிரி அப்போ இது பண்ணேன். ஆனால் இப்போ வந்து இங்கே வந்து சொல்கிறது அதுதான், மனசு எல்லாமே நீங்கள் ஃப்ரீயாக விடுங்க. அப்போ வந்து நினச்ச பாட்டு எழுதுன வந்து நான் அடைஞ்சு தான் அந்த பாட்டு எழுதியிருக்கிறாரு உண்மையாக அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி ஐயா சரவணன் ஐயா சொன்னார், இந்த சிகரெட் பிடிக்கிற பழக்கம் இருக்கிறது வந்து அது நல்ல பழக்கம் கெட்ட பழக்கம்ன்ட்டு, இதில் கெட்ட பழக்கம்னு சொல்லிவிட்டு அவங்க நம்ம சமுதாயத்தில் அதை இது பண்ணி வச்சுருக்காங்க. அதை வந்து நம்ம எப்படி மாற்றி, கில்ட்டியாக வந்து அதை நினைக்க வேண்டாம், எப்படி நம்ம வந்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கிறதுக்கு அவர் ஐடியா சொன்னார். அதே மாதிரி தான் இப்போ நம்ம வந்து இப்போ பார்க்கும்போது அது ஈஸியாக தான் தெரியுது சொன்னதெல்லாம், ஆனால் அதை மறுபடியும் நம்ம பழக்கத்துக்கு அதை கொண்டு வரணும். அது கொண்டு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஞானம் அடைஞ்சதாக வந்து சொல்ல முடியும். இப்போ ஞானம் அடைகிறதுக்கு வழி அவங்க சொல்லியிருக்காங்க, நம்ம அதை பழக்கத்தில் கொண்டு அதை நினைக்கும் போது சாதாரணமாக இருக்குது, ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து நம்ம கொண்டு வரணும். அதே மாதிரி யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் மாதிரி சரவணையா இவங்கெல்லாம் வந்துட்டு எல்லாம் வந்து செஞ்சிட்ருக்கிறாங்க ஒரு இதாக எடுத்து. ஆனால் அதை வந்து ஒரு ஜாலியாக செய்கிறாங்க, அதை வந்து ஒரு இதாக எடுத்து நம்ம இவ்வளோ பெரிய பொறுப்பு எடுத்து நாங்கள் செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இல்லாமல் ஒரு ஜாலியாக ஒரு என்ஜாய் பண்ணி அதை வந்து செய்யும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அவங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. எல்லோருக்கும் வணக்கங்க. என் பேர் இனியன், திருப்பத்தூர்லேருந்து வந்திருக்கேன். இது ரெண்டாவது டைம் நான் அட்டன் பண்ணுறேன். முன்னாடியே நான் வந்து எப்படி பகவத் இன்ட்ரடியூஸ் பண்ணார்னு போன இதெல்லாம் டீட்டெயிலாக சொன்னேன். அது யூடியூப் சேனல் மூலிமா தான் நான் வந்து ஆனேன். நான் இந்தியாவில் இருக்கிற போது சிட்னியில் இருக்கும்போது தான் அது இன்ட்ரடியூஸ் ஆனார் அவர் எனக்கு. அப்போந்தே கொஞ்சம் பழக்கம் இருந்தது. அப்புறம் ஒரு போன வருஷம் லீவில் வரும்போது பார்க்கணுன்னு ஒரு ஆசை அகத்துலேருந்தே வந்தது, அவரை பார்க்கணும் நேரில் பார்க்கணும் அப்படின்ட்டு. இந்த சான்ஸ் கிடைக்கல. அப்புறம் நவம்பர் மாதம் வரும்போது அந்த ஞான முகாமில் வந்தேன். இப்போ ரெண்டாவது டைம் வந்திருக்கிறது வந்து சில பேர் வந்திருக்கீங்களே, ரெண்டாவது டைம் வந்திருக்கீங்களே, புரிதல் இல்லையோ அப்படின்ற மாதிரி கூட ஒரு சந்தேகம்லாம் வந்தது. நான் நோட் பண்ணது என்னென்னா, இப்போது இதே சில கதைகள் வந்து ஐயா போன டைம் சொன்னதும் இருக்குது, இப்போயும் அதே தான் சொன்னார். ஆனால் கவனித்து தன்மை வந்து அதிகமாக இருக்கிறதுனால புரிதலுமே வந்து போன டைம் புரிஞ்சதை விட இன்னும் ஆழமாக எனக்கு புரிதல் வந்து நல்லா வந்திருக்குது. அதே மாதிரி போன டைம் சொல்லாத கதைகளுமே வந்து இதில் வந்தது. டீட்டெயிலாக சொல்கிறாங்களே இவ்வளோதான விஷயம் அப்படின்னு நம்ம கேர்லெஸ்ஸாக சில விஷயம் விட்டுருவோம். ஆனால் இந்த டைம் அவர் சொன்ன சில சில விஷயங்கள் வந்து போன டைம் சொல்லாத விஷயங்களும் அதில் இருந்தது. நான் இன்னும் உன்னிப்பாக கவனிக்க கவனிக்க அந்த வித்தியாசம் நல்லா புரிய ஆரம்பிச்சிது. பேசிக்காக என்ன சொல்கிறேன், புரிதல் அப்படின்றதுனால நாங்கள் புரிஞ்சிட்டேன் அப்படின்னு விட்டுறாதீங்க. நீங்கள் யூடியூப்பில் கேட்குறீங்களோ இங்கே வரீங்களோ லிசனராக இருந்துகிட்டே இருங்க, உள்ள அகம் ஆட்டோமேட்டிக்காக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான், நன்றிங்க. இங்கே முதல் டைம் வர்றதுக்கு முன்னாடி
நித்யானந்த சீடர்ன்னு சொல்லி ஒரு அம்மாவை வந்து நான் ஒசூரில் போய் பார்த்தேன். இங்கே வர்றதுக்கு முன்னாடி அந்த அம்மா ஃபோனில் கான்டாக்ட் பண்ணுறதுக்குள்ளாடியே வெறுத்து போச்சு. ஒரு 6-7 தடவை ஃபோன் பண்ணிட்டு அப்புறம் என்ன பண்ணிட்ட, திருவா எங்கள் வீட்டில் கூட்டிக்கிட்டு அவங்க வீட்டுக்கே போயிட்டேன். அவங்க வீட்டுக்கு போனோட்டி இதான் வர்றாங்க வர்றாங்கன்னு சொல்லிட்டு அப்புறமேட்டு அந்த அம்மா வந்து நான் ஃபோனு பேக்கில் போட்டு பஸ்ஸில் வந்துக்கிட்டு இருந்தேன், லேட் ஆகிடுச்சுனாங்க. ஆனால் ஐயாவுக்கு கூட நான் ஃபோன் பண்ணி ஒரே டைமில் எடுத்து ஐயாக்கிட்ட நான் பேசினேன். இந்த இங்கே வந்துட்டு போன பிற்பாடு ஒரு எளிமையான விஷயம், நேரடியாக கான்டாக்ட் பண்ணுற மாரி இருக்குது. நித்யானந்தா சீடர்னு சொல்லிட்டு அவங்கள வந்து பேசும்போது ஒரு தடவை பேசுனாங்க, சரி வாங்க காலையில் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் கான்டாக்ட் பண்ணவே முடியல. அப்புறம் இதெல்லாம் ஒரு கிடைத்த ஒரு ஹிஃப்ட்டு தான். விஷயங்களை வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நிறையா நம்ம வந்து எளிமையாகவும் ஐயாக்கிட்டலாம் நேரடியாக கான்டாக்ட் பண்ணுற அளவுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கிது. நான் நைட்டு சொன்னேன் இதுமாரி ஐயாவை பார்க்கணுன்னே உன்னை கூப்பிட்டு பேச சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து எங்கே கிடைக்குதுன்னா இந்தமாரி இடத்துல தான் கிடைக்கும். அது ஐயாவுக்கும் நன்றி, அனைவருக்கும் நன்றி. என் பேர் அருண், சென்னையிலேருந்து வரேன். ஸோ என் லைஃப்பில் பார்த்தா அப்படின்னா எனக்கு ஏற்பட்ட சம்பவத்தை வந்து ஸோ ஈஸியாக அதை ஹேண்டில் பண்ண முடியாமல் அந்த போராட்டத்துலேயே அதை நினச்சிக்கிட்டே ரொம்ப கஷ்டப்பட்டு எனக்கு மட்டும் வந்து சப்போர்ட் இல்லையே. ஸோ ஃபிசிக்கலாக எல்லாம் சப்போர்ட் இருந்தாலும் ஸோ இன்னர் பீஸில் மைண்டில் வந்து எனக்குள்ளேயே அந்த கவலைகள் வந்து யார்ட்டையும் ஒரு ஃப்ரெண்டு ஷேர் பண்ணாலும் அதை எனக்கு முடியாத ஷேர் பண்ணாது முடியாமல் இருந்துச்சு. சரி அவரே தான் சொன்னார், ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் போயிட்டு வா, போயிட்டு வந்ததுக்கப்புறம் சரி பாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னதுனால ஸோ இங்கே போயிட்டு வந்தேன். ஸோ இங்கே போயிட்டு வந்த இவர் சொன்ன விஷயத்தில் வந்து இந்த புரிதல் தெரியுதுனால இந்த டூல்ஸ் அப்ளை பண்ணி ஸோ லைஃப்பில் ஈஸியாக ஹேண்டில் பண்ணிக்கலாம், என்ன ஒரு சுச்சுவேஷன் வந்தாலும் அதை வந்து ஈஸியாக கோயிங் த்ரூ பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது ஜஸ்ட் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிட்டேன். எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் ராதாகிருஷ்ணன். நாங்கள் ஃபேமிலியோடு வந்திருக்கோம், ரெண்டு பொண்ணு ஒரு பையன், ஹஸ்பண்ட் ஒய்ஃபோடு வந்திருக்கோம். இதுதான் ஃபஸ்ட் டைம். நான் வந்து சென்னையில் வந்து டிராஃபிக் கான்ஸ்டபிளாக ஒர்க் பண்ணுறேன். அது ரொம்ப டென்ஷனான ஒரு ஜாப்பு, பலதரப்பட்ட மக்களை பார்ப்போம். சாதாரணமாக அறிமுகமே இல்லாதவங்க வந்து நம்மளை திட்டிட்டு போயிடுவோம். அன்றைக்கெல்லாம் மனசு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நல்லா தெரிஞ்சுவன் அவனுக்கு, அவன் நல்லா தெரிஞ்சவன் நம்மளை தெரிஞ்சிக்காமே தெரியாத மாதிரியே பார்த்துட்டு நம்மளை வேறு மாதிரி நெக்லெக்ட் பண்ணிட்டு போயிடுவான். இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப மனசுமையான ஒரு வேலையாக இருந்தது அந்த இடத்துல. இதை இதுக்கெல்லாம் தீர்வு என்ன அப்படின்னு சொல்லி என்னுடைய ஃப்ரெண்டு சரவணன் சொல்லி கூட கிளாஸ்மேட்டு கல்பாக்கத்தில் ஒர்க் பண்ணுறாரு அவர், வா ஜெய கிருஷ்ணமூர்த்தியுடைய இதுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி என்னை மதனப்பள்ளி ரிஷி வேலிக்கு ஒரு 6 நாள் கேம்புக்கு போனோம். லாஸ்ட்டு அங்கே போனால் எல்லாமே டீச்சிங் எல்லாமே வந்து இங்கிலீஷில் இருந்தது, புரியல எனக்கு. அந்த அவங்க கொடுக்குற அந்த ஸ்பீச் வந்து எனக்கு புரியல. சொன்னேன் நான், என்ன சொல்லுவேன்னா இது மாதிரி வந்து தெளிவு கிடைக்கும்னு கூப்பிட்டு வந்து எனக்கு இப்போ ஒன்றுமே இங்கே புரியலையே அப்படின்னு. சரி அப்போது இது உனக்கு புரியலன்னு பரவாயில்ல, நீ நான் சொல்கிற இடத்துக்கு போ, சேலத்தில் இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது அங்கே போய் கேளு, கேட்டுட்டு வந்து உன்னுடைய எப்படி இருக்குது உனக்குன்னு சொல்லுன்னு சொல்லலாம். ஃப்ரெண்டு எப்பவுமே நம்மளுக்கு நல்லது செய்வார், அவர் ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு. ஃபேமிலியோடு கிளம்பி வந்தோம். ரெண்டாவது என்னென்னா என்னுடைய குழந்தைங்களுக்கு நான் எல்லாமே வந்து சிறந்ததாக கொடுக்கணுன்னு நினைக்கிறேன். நான் அவங்க மூணு பேருமே நான் வேலை மாலில் படித்தேன், நல்ல ஒரு எஜுகேஷன் கொடுத்துட்டுன்னு இருக்கேன். அவங்களுக்கு தேவையானதெல்லாம் வந்து எனக்கு சேவிங் கூட முக்கியம் இல்லை, அவங்களுக்கு எஜுகேஷன் கொடுக்கணும், அவங்களுக்கு நல்லது எதுன்னு பண்ணிகிட்டு இருக்கேன். எங்கள் மிஸ்ஸஸுக்கும் எனக்கும் பயங்கர மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடக்கும். கல்யாணம் பண்ணி இதுவரை என்ன எங்கன்னா கூப்பிட்டு போயிட்டுருக்கியா, இதுதான் ஃபஸ்ட் டைம் அவங்கள கூப்பிட்டு வந்தது. இதுதான் ஃபஸ்ட் டைம் அவங்கள கூப்பிட்டு வந்தது. ரெண்டாவது எனக்கு லீவ் எல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. இன்றைக்கி வந்து குடியரசு தினம் எனக்கு கிடையவே கிடையாது. இன்றைக்கி வந்து எனக்கு பயங்கர பந்தோபஸ்து நேரம் இது. பிஃபோராக நான் பிளான் பண்ணி நான் சேலத்துக்கு வரத்துக்கு முன்னாடியே ஒரு நாள் வந்துட்டேன். நான் லீவ் போட்டுட்டு வந்தேன். ரெண்டாவது அவங்களுக்கு எப்படி ஒரு நல்ல எஜுகேஷன். வாழ்க வளமுடன். என் பேர் பாலமாரியப்பன், திருநெல்வேலிருந்து நான் வந்திருக்கிறேன். என்னுள்ள இருந்துக்கிட்டு அகம்புறம் விதையை ஊனிட்டீங்க, இது பெரிய சிறப்பு தரும். வரும் நாட்களில் என் மனைவி மகள்களை கூப்பிட்டுருவேன். வாழ்க வளமுடன். என் பேர் சசிகுமார், கோயம்புத்தூர். நான் கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமாக ஐயோ ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஞானம்
தேர்தல் எது இருந்தாலும் இங்கே வந்ததுக்கப்புறம் முற்று பெற்றோம். அதுக்கப்புறம் நமக்கு எந்த வேலையும் இல்லை. ஸோ தேர்தல் எது இருந்தாலும் முடிகிற இடம் இதாக தான் இருக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் அந்த தேர்தல் என்கிட்ட சுத்தமாக இல்லை. மொதல் யான முகாமிலே எனக்கு அதெல்லாமே முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா வாழ்தல் மட்டும்தான், வாழலாம் அவ்வளோதான். ரொம்ப அருமையாக நடம் ஞானம் தேடுதல் யார் இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக வாங்க, அனுபவிச்சா அது கண்டிப்பாக நீங்கள் உணர்வீங்க. நன்றி. ஹலோ, நான் திருநெல்வேலியில் இருக்கேன். என் பேர் மணிராஜ். நான் மகரிஷி இதை முதல்ல பார்த்து அந்த ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் எனக்கு அதுக்கப்புறம் அந்த போய் முடிஞ்சவனே எனக்கு எல்லாமே ஞானம் எல்லாம் புரிஞ்ச மாதிரி ஆகிட்டுன்ட்டு அப்படியே ரொம்ப நாள் தென்னது புரிஞ்சுட்டு அது அதுக்கப்புறம் பார்க்கணுன்னு வைக்கணுமோ இது வைக்கணுமோ அப்படின்னு நினைக்கல. ஒரு ஒரு சூழ்நிலையில் பார்க்கணுன்னு ஒரு சின்ன ஒரு இது வந்தது. அப்போ வந்து பார்த்தேன். அப்புறம் இன்னும் கொஞ்சம் தெளிவாகிட்டேன் கொஞ்சம் அந்த சின்ன டிராபேக்கையும். அதுக்கப்புறம் இது வந்து எனக்கு வாழ்க்கையில் எப்படி பயன்பட்டது அப்படின்னா, முதல்ல என்னென்னா நான் ஒரு பிரச்சனை சண்டை வந்தது அப்படின்னா மனசு கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கும், இப்படி சண்டை போட்டோமே வச்சுட்டோமே அப்படின்னு. அது வந்து ரொம்ப நாள் இருக்கும், ஒரு வாரத்துக்கு ஒரு 10 நாளைக்கு இப்படி இருக்கும். இப்போ காலையில் சண்டை போடுவேன், சாயந்தரம் உடனே நானே போய் உடனே பேசிடுவேன். டக்குன்னு பேசி அடனைக்கு ஒரே நாளில் எப்படி இவ்வளோ மாற்றம் டக்குன்னு நமக்கு முடியுது அப்படின்னு. ஏன்னா முதல்ல அதை கொஞ்சம் ரிலீஸ் பண்ணதுக்கு முடியாமல் போராடிக்கிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் வந்து உடனே சாயந்தரமே வந்து ஏன்னா அந்த சண்டை போட்டு மனக்கஷ்டம் வரும்போது இந்த மனக்கஷ்டம் வந்து தாட சம்மந்த விஷயம், அப்போ வந்து அது அப்படி தான் இருக்கும், அடுத்த இதில் மாறிடும் அப்படிமே அதே மாதிரி மாறிடும். அப்போ அந்த நேர காலம் வந்து எனக்கு ரொம்ப மிச்சமாயிடுச்சு. நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப வருஷமாக நீடிக்கிறது வந்து கொஞ்ச காலத்துலேயே அது வந்து மாறிட்டு. அதுக்கப்புறம் இது மாதிரி நிறைய இப்போ பிரச்சனைகள் வந்து முந்திருந்ததுக்கு குடிக்கிட்டு தான் இருக்குது. இப்போ நான் என்ன நினச்சிக்கிட்டேன் அப்படின்னா, முந்தி எனக்கு வந்து கொஞ்சம் திறமை இருந்தது, அதனால் இறைவன் கொஞ்சம் பிரச்சனை கொடுத்தான். இப்போ நிறைய பிரச்சனை சமாளிக்கிறதுக்கு தெம்பு இருக்கு போல இருக்குது, நிறைய பிரச்சனை கொடுக்காம போல இருக்குது அப்படின்ட்டு இப்போ நான் அதை ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் இன்றைக்கி சரவணன் சார் சொன்னதை சொல்லணும். எனக்கு அப்போ பகவத்தையா சொன்னது எனக்கு வந்து லேசாக எடுத்துகிட்டு போயிட்டேன், புரியல. அப்போ வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்கள் அதையும் நெகட்டிவ் இதையும் தாட்டாக நினச்சி விட்டுருங்க, அதையும் பாஸ் பண்ணி விட்டுருங்க அப்படின்னு அந்த யூடியூப்லேயும் பார்த்தேன் கேட்டேன். அப்போ எனக்கு அந்த ஃப்ரீக்வன்சி அப்போ புரியல. அப்போ இவர் சரவணன் சார் சொல்லும்போது எவ்வளோ எவ்வளோ சிம்பிளாக இருக்குது இந்த விஷயம் வந்து இப்போ புரியுது. ஒரே விஷயந்தான், அப்போ சொன்னது புரியல, இப்போ எனக்கு வந்து அது வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிட்டு. அப்புறம் மூணாவது ஒரு விஷயம் என்ன சொல்லணுன்னா, அவங்க அந்த ஒரு சட்டைன்னு ஒரு விஷயம் சொன்னது என்னி தான் சொன்னாங்க அதானே, அந்த ஒரு சட்டைன்னு ஒரு விஷயம் சொன்னீங்களா சொல்கிறாங்க. ஆமாம், அதில் என்ன சேர்ந்த விஷயம் அப்படின்னா, அது என்ன மாதிரி எல்லாம் தான் என்ன என்ன விஷயம் அப்படின்னா, ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, ஐயா இவர் ஒரு கேள்வி கேட்கும்போது ஏன் அந்த கெட்ட விஷயங்களை வந்து தாட்டாக நினச்சி அதையும் தாட்டாக நினச்சி விட்ருங்க, திங்கிங்கையும் ஆக்ஷனையும் நீங்கள் அதையும் தாட்டாக நினச்சி விட்டுட்டிங்கன்னா நீங்கள் நாங்கிறதே இல்லாமல் போயிடுவீங்க, அது பாட்டில் அது நான் செஞ்சால் தானே பிரச்சனை வரும் அப்படின்னு நம்ம விட்டும்போது ஃப்ரீயாகிடுது. அப்போ அதே இது ஏன் நல்ல விஷயங்களையும் அதை வந்து அதாவது என்னென்னா, ஒரு சிகரெட்டை அடிக்கும்போது முழுசாக அனுபவிச்சு முடிச்சுட்டு நம்ம திருப்தி ஆகிட்டு அப்படிங்கும்போது நாளாக நாளாக அது மேலே ஆசைகள் குறைஞ்சி குறைஞ்சி அதை ஆட்டோமேட்டிக்காக விட்டுரும் அப்படின்னு ஐயா சொன்னீங்க. அப்போ இங்கே ஒரு சின்ன கேள்வி கேட்டாங்க, ஐயா அதே மாதிரி நல்ல விஷயங்களையும் நம்ம ரசிச்சு செய்யும்போது அதுவும் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அப்போ எனக்கு வந்து அவங்க சொன்னாங்க ஒரு பதில், இல்லை அது எல்லாம் பாராட்டச்சுவாங்க கூடும் அப்படிங்காங்க. இதுபடி அதுவும் நமக்கு கொஞ்சம் சலிப்பு கொஞ்சம் போர் அப்படிங்கிறது வரத்தானே செய்யும் அப்படிங்கிறது வந்து ஏன் அதுவும் குறையாதா அப்படின்னா லேசாக கேட்டேன். ஐயா சொன்னது பார்த்தீங்கன்னொடனே அவங்க என்ன நினச்சிட்டாங்க அப்படின்னா, ஏதோ வேறு ஏதோ ஒரு சப்ஜெக்டை கொண்டு வராங்க போல இருக்குது, நம்ம வந்து இவங்க வந்து இதுலேருந்து டிவி டாக்குதாங்க அப்படிங்கிற அந்த விளக்கத்துக்கான. நான் சொன்ன மாதிரி நான் என்ன சொன்ன மாதிரின்னா, அன்றைக்கே பேசி முடிச்சிருவேன், ஏன்னா இல்லைன்னா பண்ண நாளைக்கு வச்சுக்கிட்டு இருப்பேன் பிறகு இதெல்லாம் விட்டேன்னு. அவன் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, என் அனுபவத்தில் உள்ள விஷயங்கள் சொல்லுது என்னென்னா, ஒரு நான் ஒரு நல்ல விஷயத்தை நான் ஏதாவது ஒரு முயற்சி பண்ணேன்னா என் மனசு தெரியும் தோணும் முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு. அப்போ இது நல்ல விஷயம் தானே அப்படிங்கும்போது எதாவது முயற்சி பண்ணுவேன்னு பண்ணுவேன். நல்ல விஷயங்கள் முயற்சி பண்ணும்போது சக்ஸஸ் ஆகிட்டா பாராட்டாக குவியும்,
சப்போஸ் நல்லா வந்து ஃபெயிலியர் ஆகிட்டுன்னு வைங்களேன், எல்லாத்துக்கும் இவன் தான் காரணம் அப்படிம்பாங்க. கண்டிப்பாக ஏகப்பட்டது வரும். அப்போ நான் இப்போ என்ன பண்ணிக்கிடுவேன் அப்படின்னா, நான் வந்து குறிக்கோளை நல்ல விஷயங்கள் நினச்சி தான் செஞ்சேன். கையில் வெற்றி வர்றதும் தோல்வி வர்றதும் என் விஷயம் இல்லை, ஆனால் முயற்சி பண்ணியிருக்கேங்கிற நிறைவு எனக்கு போதும். நான் வந்து அப்போ வந்து நல்ல விஷயங்கள் வந்து நம்ம எதிர்பார்த்து பண்ணால் நமக்கு வந்து நிறைய, இப்போ நல்ல விஷயங்கள் பண்ணால் அரசு ஆட்சி செய்யணும் அப்படிங்கும்போது வந்து இந்த எதிர்பார்த்து பண்ணுங்கிற விஷயம் வந்துடுது இல்லை. அப்படிங்கும்போது வந்து நம்ம எதிர்பார்த்து பண்ணோம்னா, இப்போ நீங்கள் செய்கிறது வந்து மகத்தையாவோ இவங்களோ எல்லோருமோ வந்து ஒரு விஷயத்தை சாதிச்சிட்டிங்கன்னா அதில் சந்தோஷப்பட்டு இருக்க மாட்டோம். எல்லாருமே வந்து அடுத்த விஷயம்னா இருக்குமே தவிர மற்றவங்க இவ்வளோ பாராட்டினாலும் சரி நம்ம மைண்டு வந்து சரி அடுத்த செயல் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குமே. ஃபெயிலியர் ஆனாலும் என்ன காரணம் அப்படிங்கிற மாதிரி மட்டும் கற்றுக்கிட்டு நம்ம அதுலேயே நிற்காமல் அடுத்த ஸ்டேஜ் தான் போகமே தவிர நம்ம ஒரு இது ஆகாது. அதனால் நம்ம வந்து அதில் வந்து ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் செஞ்சால் தான் அது வந்து நல்லா இருக்குங்கிற ஒரு விஷயத்தான் சொல்ல வந்தேன். வேறு ஒன்றும் சொல்ல வரல, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. வாழ்க வளமுடன். பேர் ராஜதர்ஷினி. என் பேர் ராஜதர்ஷினி. நான் எப்போவுமே எங்கள் வீட்டில் இருக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா புக்கு கையோட தான் இருப்பேன். இன்றைக்கி தான் எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா எங்கள் அம்மா எல்லாருமே நான் புக் இல்லாமல் பார்த்துருக்காங்க. இது வரைக்கும் எங்கள் அப்பா எங்கள் டைமே இருக்காதே, என்னை எங்கேயுமே கூட்டிகிட்டு போனது இல்லை. இன்றைக்கி எல்லா ஃப்ரெண்ட்ஸோட மலைக்கு ஏறினா அதுவும் செம்ம காமெடியாக இருந்துச்சு. புளியை பற்றிலாம் பேசியிருந்தோம் நல்லா ஜாலியாக. அவங்களாம் கல்லுக்கெல்லாம் போய் ஒழிஞ்சிக்கிட்டாங்க. அதுமாதிரிலாம் எல்லாம் ஜாலியாக தான் இருந்தது. எனக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கு. இங்கே வந்து முன்னால் நிறைய எனக்கு கவலைன்னு ஒன்றும் இல்லை, எக்ஸாம் பற்றி தான் நிறைய கவலை இருக்குது. யார் என்ன சொல்ல போகிறோமோ நம்மளுக்குன்னு. நம்ம எடுத்திருக்க மார்க்கோட ஃப்ரெண்ட்ஸும் சொல்லுவாங்க, என்ன இவ்வளோ தான் எடுத்தியா, ஐயோ அவ்வளோட நம்ம அதிகமாக எடுக்கணும். அந்த போட்டி தான் இருக்கும் ரெண்டு பேருக்குள்ள. இங்கே வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கேன். வேறு எதுவும் என் பேர் வந்து சுதர்சன். நான் தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். இங்கே நல்லா இருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு. அகத்தை பொறுத்தவரையும் நமக்கு வேலை இல்லை, புறத்தை பொறுத்தவரையும் வாழ்கிறவர்களும் கற்றுக்கிட்டு தான் இருக்க போகிறோம். அது நம்ம சக்ஸஸ், நம்ம முயற்சி பண்ணுறது எல்லாமே சக்ஸஸ் ஆகும் சொல்லவும் முடியாது. பாதி சக்ஸஸ் ஆகலாம், பாதி ஃபெயிலியர் ஆகலாம். சக்ஸஸ் ஆகிறதுல ஒரு மகிழ்ச்சி, ஃபெயிலியர் ஆகிறதுல ஒரு அனுபவம், எதுவுமே வீண் கிடையாது. அந்த வகையில் இந்த முகாம் வந்து ரொம்ப சிறப்பாக நடந்திருக்கு. இன்றைக்கி ஒரு சிறப்பு நம்ம இந்த கேம்பினுடைய இந்த உங்களை எல்லாத்தையும் நிர்வாகம் பண்ணி கூப்பிட்டு வராங்கல்ல, நம்முடைய பகவத் மிஷனுடைய ஒரே நிர்வாகி இங்கே இருக்கிறவங்க வனஜா தான். அவங்களுடைய சன்னுக்கு இன்றைக்கி பிறந்த நாள் பையனுக்கு. எவ்வளோ மேகசின் நம்ம அனுப்புகிறோம், மாசானால் 3000 மேகசின் போகுது. அந்த மேகசின் வந்து வாலண்டரிஸ் ஒருத்தர் ரொம்ப கம்மி வயசில் இருக்கிறாருன்னா பிரவீன் தான். நமக்கு எந்த ஒரு சர்வீஸ்னாலுமே ஃபஸ்ட்டு ஆளாக வந்து பிரவீன் நிற்பான். செப்டம்பர் கேம்புக்கு கூட இருந்து எல்லா வேலையும் செய்வான். எந்த கேம்ப்னாலுமே வந்து எல்லா வேலையும் செய்வான். இப்பயே ஞானியாகி தயாராக இருக்காவன். அவனுக்கு இன்றைக்கி பிறந்தநாள். நம்ம எல்லா ஞானிகளும் சேர்ந்து அந்த ஞானியை வாழ்த்துவோம். இதுக்கு வந்து இவன் செலிப்ரேஷன் பண்ணுறதுக்கு நம்ம சசிகுமார் வந்து கேக் அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. அவரையும் மேலே வர சொல்கிறேன். வாங்க மேலே வாமா. அது உதாரணம் என்னென்னா, சசிகுமார் இங்கே எவ்வளோ தடவை வந்திருக்காரு. இப்போ எல்லாருமே ஒரு ஃபேமிலியாக பழக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நீங்களாம் வந்துட்டீங்களே, நீங்கள் இப்போ எப்போனாலும் ஃபோன் பண்ணலாம் சரவணனுக்கு, எனக்கு ஐயாவுக்கு. இப்போ உங்கள் நண்பர்கள்லாம் இப்போ நல்லா ஃப்ரெண்ட் ஆகிட்டீங்க, அவங்க நம்பர்லாம் வாங்கிக்கிங்க. நம்மளாம் லைக் மைண்டட் பீப்புள், நம்ம வந்து ஒரு விஷயத்தை நோக்கி போயிட்டுருக்கோம். ஸோ நம்ம வந்து ஒரு ஃபேமிலி ஆகிட்டோம், எப்பயுமே ஒரு தொடர்பில் இருப்போம். எப்போனாலும் நீங்கள் வாங்க, ஓய்வு கிடைக்கும் போதெல்லாம் இங்கே வாங்க. கேம்ப் இருக்கோ இல்லையோ ஐயா இருந்தாலும் ஒரு ரெண்டு நாள் தங்கிட்டு போகலாம், நீங்கள் வரலாம், எப்போ வேணாலும் வரலாம். இது நம்ம வீடு, அவ்வளோதான். Ha 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 ha.
நீ பேசுறியாங்க.
கொடுத்துணும். அதே மாதிரி வாழ்க்கை புரிதலை வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி தான் என் வயசு இருக்கோ இல்லையோ அந்த இடத்துக்கு வந்துரு, அட்மாஸ்பியரு இந்த சூழ்நிலை உங்களுக்கு புரியட்டும் அப்படின்னு கூப்பிட்டு வந்தேன். எனக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சு நான் இனிமேல் எந்த அளவுக்கு ஹேண்டில் பண்ணணும் தெரியாது. என்னுடைய மகன் நல்லா புரிஞ்சிருக்கிறான், எனக்கு அதுதான் பெரிய அச்சீவ்மெண்ட்டாக நான் நினைக்கிறேன். ஏன்னா அவள் சில ஸ்பீச்செல்லாம் இங்கே கொடுக்க சொல்லும் போது என்னோட வந்து ஒரு ஆர்குமெண்ட்டில் இருக்கும் போதெல்லாம் பார்க்கும்போது அவருக்கு ஒரு புரிதல் நடந்திருக்கு. எனக்கு அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். எனக்கு அது ஒண்டி போதும், ஒரு குழந்தைக்கு அது என்ன கிடைக்குமோ அது கிடைச்சிருக்கு. அவள் இனிமேல் வந்து அந்த சமூக சூழலில் வந்து அவளை மேனேஜ் பண்ணிக்குவாள், எனக்கு அந்த ஒரு தைரியம் இருக்குது. இதுதான் எனக்கு ரொம்ப நான் ஒரு கிஃப்டாக நினைக்கிறேன். இது எனக்கு கொடுத்த என்னுடைய நண்பர் சரவணனுக்கும். இங்கே யாரும் குறிப்பிட்டெல்லாம் சொல்ல முடியாது, எல்லாருமே தோட்டக்காரர்லேருந்து இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும், நம்ம ஐயாவிலேருந்து எல்லாமே கூட இருக்கிற இந்த குடும்பத்தில் இருக்க ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய பணிகளை சிறப்பாகவே செய்துட்டு இருக்காங்க. இதில் வந்து தனிப்பட்ட முறையில் சிறப்பிக்க வேண்டிய விஷயமே இல்லை, எல்லாமே சிறப்பாக செய்கிறாங்க. இந்த இதை வந்து நம்ம இங்கேருந்து வெளியே போயிட்டு உடனடியாக இதை பற்றி விமர்சனப்போம் பாராட்டத்தில் கொடுக்க வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. வாழ்க்கையில் பொருத்தி பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள், உங்கள் அனுபவத்தை நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இங்கே வரட்டும், அவங்க வந்துட்டு பயன்பெறட்டும், அந்த இது பண்ணால் போதும். இது வந்து ஒரு பெரிய கிளையாக வளரணும் அப்படி வரணும் அப்படிலாம் தேவையே இல்லை. அவங்க வந்தாலே அவங்க அதனுடைய விஷயத்தை புரிஞ்சிக்கினாலே இது வளர்ந்துடும். வளர்ந்து வளர்றது பெரிய விஷயம் இல்லை. ஒரு தனி மனிதனுடைய வளர்ச்சி ஒரு சமூக வளர்ச்சி நிறைய சொல்லியிருக்காங்க, அது நம்ம இந்த இடத்துல நிறையவே கிடைக்குது. இதுதான் என்னுடைய இது. நீங்கள் உங்களுடைய பங்களிப்பு என்னவாக இருக்கணும்னா போய் பொருத்தி பாருங்கள், வாழ்க்கையில் எப்படி இது வந்து பலன் தருதுன்னு பாருங்கள். நான் அதை செய்ய போகிறேன், அவ்வளோதான். நன்றி, வணக்கம்.